சென்னை ரேஷன் கடைகளில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தக்காளி விற்பனை. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளதால் மக்கள் ஆர்வம். உயர்வால் கொடைக்கானலில் மலை காய்கறிகள் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நோய் தாக்குதல் காரணமாகவே இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்து இருப்பதாக தகவல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கான ஜூலை மாத தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக விவாதிக்க இன்று டெல்லி செல்கிறார் அமைச்சர் துரைமுருகன். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பேசுகிறார். சட்டவிரோத காவலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளதாக கூறி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கில் இன்று தீர்ப்பு. காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் அனுமதி. மெயின் அருவி 5 அருவிகளில் நீராடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். அஜித் பவார் அணியில் இருந்து சரத்பவார் அணிக்கு மீண்டும் திரும்பிய 2 எம்எல்ஏக்கள். மகாராஷ்டிரா தொடரும் உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு. பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ராஷ்டிரிய ஜனதா தளம் கண்டனம். 291 பேரை பலிகொண்ட ஒடிசா ரயில் விபத்து முழுக்க முழுக்க மனித தவறால் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் விசாரணை அறிக்கையில் தகவல். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நாளை 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். தாராபுரம் அருகே 300 பேர் பங்கேற்று அசத்திய வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி. அன்னூரில் களை கட்டிய பவளக்கொடி கும்மி ஆட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.